தேசிய மாடல், உதாரணமாக திகழும் பாஜக. கடந்த சில நாட்களாக இந்தியா மிகப்பெரிய அடிப்படை மாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கு. நிலப்பரப்பில் இந்தியாவின் இரண்டு பெரும் மாநிலங்களில் பாஜக ஆட்சி அமைகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருக்கு. 15 ஆண்டுகளாக முதல்வராக இருந்தவர் இந்த முறையும் வெற்றி பெற்றிருக்கார். ஆனால் இந்த முறை நீங்கள் முதல்வர் இல்லை என்று கூறி இதற்கு முன்பு உயர்கல்வி அமைச்சராக இருந்தவரை முதல்வராக நியமிக்கிறாங்க. ராஜஸ்தானிலோ இதைவிட பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அங்கே வசுந்தர ராஜ சிந்தியா அசைக்க முடியாத சக்தியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர். ராஜஸ்தானின் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அனைவரும் போட்டோ எடுத்துக்கொண்ட போது நடு நாயகமாக நட்ட நடுவில் அமர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அதே போட்டோவில் 4வது ரோல மூன்றாவதாக ஒரு நபராக ஓரமாக நின்று கொண்டிருந்தவரை முதல்வராக அறிவிக்கிறது தலைமை. இதுல அதிர்ச்சி என்னவென்றால், அப்படி ஒரு எம்எல்ஏ இருக்கிறார் என்பது பல பேருக்கு தெரியுமா என்று தெரியல. காரணம், இப்போதுதான் அவர் முதல் முறையாக எம்எல்ஏ ஆகிறார். ஆனா இப்போது ராஜஸ்தானில் தனிப்பெரும் ஆளுமையாக செயல்பட்டு வந்த வசுந்தரா அவரிடம் ரிப்போர்ட் செய்யணும். இரண்டு மாநிலங்களிலும் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர்கள் ஜஸ்ட் லைக் தட் பின்னுக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா அவர்கள்கிட்ட ஒரு கூச்சல், குழப்பம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. எந்தவித எதிர்ப்பு குரலும் இல்லை. கட்சியை உடைத்து விடுவேன் என்ற மிரட்டல் உருட்டல் இல்லை. காரணம், அவர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டதாகவே அவர்கள் நினைக்கல. ஆட்சி என்பது அதிகாரம் என்று அவர்கள் நினைக்கல. கட்சி தங்களுக்கு அளிக்கப்பட்ட பணியையும் மக்கள் தங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையையும் காப்பாற்ற அவங்க வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவங்க கிட்ட இருந்திருக்கு. கட்சியை தாங்களே அபகரித்து கொள்ளாமல் கட்சிக்கு நல்ல எதிர்காலம் இருக்க வேண்டும் என்று அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்க வேண்டிய அனுபவம் அவங்க கிட்ட இருக்கு. முக்கியமாக தேர்தல் அரசியல் என்பதை பிசினஸாக பார்க்காமல் மக்கள் நலமாக பார்க்கும் பக்குவம் இருக்கு. இவ்வளோ பெரிய புரட்சியை பாஜக சத்தமே இல்லாமல் செஞ்சிருக்கு. இந்தியாவின் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இந்த கொள்கையை கடைப்பிடிக்கணும். யாரோ ஒருவர் ஆரம்பித்த கட்சியை குடும்ப கட்சியாக மாற்றி ஆட்டையை போடும் கட்சிகள் எல்லாம் தங்களை ஒரு மாடல் அரசாக பிரகடனப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஆனால் தேசியத்தின் நல்வினையை முன்வைக்கும் தேசிய மாடலை பின்பற்றி கொண்டிருக்கிறது பாஜக. மக்களுக்கான கட்சி பாஜக.